தமிழ்நாட்டில் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்காங்க. அதுல நம்மளோட விஜய் மக்கள் இயக்கம் போட்டி போடுறாங்க. ஏற்கனவே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அவங்க போட்டி போட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 490 பேரூராட்சிகள் என அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் வர பிப்ரவரி மாதம் 19 வாக்குப்பதிவுகள் எல்லாமே நடைபெற இருக்கு. விடுபட்ட 9 மாவட்டங்களோட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் போட்டியிடும் இந்த நிலையில யாருமே எதிர்பாராத வகையில விஜயோட மக்கள் இயக்கமும் போட்டி போட்டாங்க. தேர்தலோட முடிவுல என்னதான் டிஎம்கே அமோக வெற்றி பெற்றிருந்தாலுமே மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 169 பேர்ல 129 பேர் ஜெயிச்சாங்க. இந்த செய்தி பல கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளை ஷாக் ஆக்குச்சுன்னு சொல்லணும். ஆனா இது தளபதிக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாமே எழுந்துச்சு. தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாமே விஜய் அவர்களை சந்திச்சு அவரோட பனையூர்ல இருக்கக்கூடிய வீட்டுல விஜய் அவங்களுக்கு விருந்து வச்சு வாழ்த்து சொன்னாராம். சோ இந்த செய்தி மூலமா இது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படிங்கிற விஷயம் உறுதியாயிருக்கு. விஜயோட மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேலும் வரக்கூடிய தேர்தலில் நாங்க முழு முயற்சியா போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் நேரடியா அரசியல் களத்துக்களை இறங்கி அவங்களுக்கான சப்போர்ட்டை பண்ணுவாரா இல்ல எப்பயும் போல மௌனமா இருப்பாரா அப்படிங்கிறது தான். சோ இதை பத்தி நான் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்த்.